தேர்தல் ஆணையத்துக்கே லஞ்சம் கொடுத்த வழக்குல டிடிவி தினகரன் இருக்காரு அம்மா அதிமுக துணை பொதுச்செயலாளரான டி டிவி தினகரன் மேல சின்னத்தை லஞ்சம் தந்ததா வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு சின்னத்தை பெற்று தருவதா சொல்லி ஐம்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் லஞ்சம் பெற்ற இடைத்தரகர் சுகேஷ் சந்திரா அப்படிங்கிறவரு டெல்லி போலீசாரால கைது செய்யப்பட்டிருக்காரு சுகேஷ் சந்திரா தங்கியிருந்த ஹோட்டல் அறையில இருந்து ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாயை பறிமுதல் செஞ்சிருக்காங்க போலீசார் அது மட்டும் இல்லாம சின்னத்தை பெற்றுத்தர அறுபது கோடி ரூபாய் வரைக்கும் பேரம் பேசியதாகவும் தெரிய வந்திருக்கு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட மறைவுக்கு பிறகு அதிமுக மூன்று பிரிவா பிரிஞ்சது இதைத் தொடர்ந்து எம்ஜிஆர் தோற்றுவித்த அதிமுக இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டது இந்த நிலையில இரட்டை இலை சின்னத்தை வாங்குவதற்காக டிடிவி தினகரன் அறுபது கோடி ரூபாய் வரைக்கும் பேரம் பேசியிருக்கிறது இப்போ இப்ப தெரிய வந்திருக்கு சின்னத்துக்காக லஞ்சம் கொடுத்த தினகரன் மேல டெல்லி நீதிமன்றம் சம்மன் அனுப்ப உள்ளதாக தகவல் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் டெல்லி போலீசார் தினகரன் மேல வழக்கு பதிவும் செஞ்சிருக்காங்க இதுல சின்னத்தை பெற லஞ்சம் தந்த தினகரன் மேல தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் அதிகமாகி இருக்கு தினகரனின் ஆட்கள் சசிகலா தலைமையிலான அதிமுக அவர்கள் செய்த அடாவடித்தனங்களும் அற்றுழியங்களும் அராஜகங்களும் அதற்கு அளவே இருக்க முடியாது வாக்காளர்களுக்கு புடவைகளை தருதல் விளக்குகளை தருதல் ஒரு வாக்குக்கு நாலாயிரம் ரூபாய் என்கின்ற அளவில் பண விநியோகம் செய்தல் போன்ற பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றது